ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கலாவின் கவி. இன்றைக்கி நம்ம சிவப்பாவல் அப்புறம் பலாப்பழத்தை வச்சு ஒரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துட்டுங்க. இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு சிவப்பாவல் போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா அவளை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அவளை நல்லா கழுவிட்டேங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் இந்த அவள் வெந்துட்டு இருக்கட்டுங்க. நீங்கள் அவளை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ நான் அப்படியே டைரெக்டாக தாங்க வேக வைக்கிறேன், ஊற வைக்கலை. இப்போ இது வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம பலாப்பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு நான் 5 பலாசோலை உள்ளே இருக்க கொட்டையை நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேங்க. இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா அவள் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு டைம் கலரி விட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே இந்த கரண்டியில் வச்சே மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு அவள். இந்த சிவப்பு அவளில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க, ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃபுட்டு கொடுத்த திருப்தி நம்மளுக்கு இருக்கும். இது வந்து 1 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க. 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மாட்டுப்பாலோ இல்லை சர்க்கரையோ இல்லை உப்போ எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. அதனால் 1 வயசுக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் குழந்தைங்க ரெசிபிஸ் போட்டதில் ராகி கோலாக இருந்தாலும் சரி, நேந்திரம் பழம் பியூரி அந்த ரெசிபியாக இருந்தாலும் சரிங்க, அதில் வந்து நான் பாலும் இனிப்பும் ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்து 1 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படி செஞ்சு கொடுக்கலாம். 1 வயசுக்கு கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா சேம் அதே ப்ரொசீஜர் தாங்க. நீங்கள் ஆனால் அதில் பாலையும் இனிப்பையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தாங்க சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இதே டவுட் கேட்குறீங்க. அதனால் நான் இன்றைக்கி அதை தெளிவுபடுத்துறதுக்காக தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா நம்ம அதை மசிச்சு விட்டுட்டோம். இப்போ இது கூட நம்ம பலாப்பழத்தையும் பாலையும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே வந்து நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பலாப்பழம் நம்ம ஆட் பண்ணியிருக்கங்காட்டி ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துட்டே இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் குழந்தைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லது. பலாப்பழமும் சரி சிவப்பாவும் சரி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. பலாப்பழம் சீஸ்னலாக தான் கிடைக்கும். அதனால் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீஸ்னல் ஃபுட் கொடுத்து பழக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிவப்பாவல் பலாப்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து நெய்யில் முந்திரியை வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இது ஒரு வெது வெதுப்பான சூட்டில் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுருங்க, நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.